பாரத மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் பொறியாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இப்ப இந்த முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அது தொடர்ச்சியா இது வந்து இவங்க விசாரிக்க கூடாது, தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம்னா விசாரிக்க கூடாது சொல்லிட்டு இவங்க தரப்புல எதிர்வழக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அண்மையில இப்ப வந்த தீர்ப்பு வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து கண்டிப்பா இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இங்க முரசொலியில சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்ன, அந்த வழக்கு அங்க என்னென்ன மாதிரியான வாதங்கள்லாம் வைத்தாங்க, முன் வைத்தாங்க இரண்டு தரப்புல இருந்து? வந்து ஒரு சினிமா அசுரன்ங்கிற படத்தை ப்ரீவியூ தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அந்த படம் வந்து பஞ்சமி நிலத்தை பத்தினது அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி ஸ்டாலின் ட்வீட் போட்டார். அதை பார்த்த உடனே பாமக தலைவர், நீங்க படத்தை பார்த்து பஞ்சமி நிலம பத்தி பேசிட்டீங்க சந்தோஷம், ஆனா உங்க திமுகவுடைய முரசொலி ஏன் பஞ்சமி நிலத்துலதான் இருந்ததுன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு போட்டாரு. உடனே உங்களுக்கு ட்விட்டர் சமூக வலைதளம் முழுக்க முரசொலி மூலப்பத்திரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வைரல் ஆச்சு. இது நிறைய வைரல் ஆனவுன்னா அதை பத்தியே அது இது இல்லை ஆமா அப்படின்லாங்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய பேச்சு ஆன உடனே அன்னைக்கு பிஜேபியின் மாநில செயலாளராக இருந்த பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் போய் தேசிய பட்டியல் ஜாதி ஆணையம், தயவு செய்து இந்த தாழ்த்தப்பட்டோருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, பட்டியல் ஜாதியை ஷெட்யூல்டு கேஸ்ட் அந்த பட்டியலில் உள்ள ஜாதிகள், ஸோ பட்டியல் ஜாதி ஆணையத்திற்கு போய் புகார் கொடுக்கிறார். அன்றைக்கு அதற்கு துணைத் தலைவராக இருந்தவர் எல் முருகன். இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2019 திரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் கொடுக்கிறாரு. அதை கம்ப்ளைண்ட்டாக ரியலைஸ் பண்ணி இவங்களுக்கு முரசொலிக்கு இவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. என்சிஎஸ்சின்னு நம்ம சொல்லுவோம், தேசிய பட்டியல் ஜாதி நல ஆணையம். ஸோ அவங்க 13/12/2019 இவங்களை அழைச்சி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்ன பண்றாங்க, இதையோ ஒரு பட்டாவை எடுத்து எங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னு வெளியிடுறாங்க. பட்டாங்கிறது நீங்க வாங்கினதுக்கு அப்புறமாக உங்க பேர்ல மாத்திக்கிறது, அது முக்கியம் இல்லை, மூலப்பத்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது போகுது. அதுக்கப்புறம் இவங்க பத்திரம் கொடுக்காம ரெண்டு வேலையை பண்றாங்க திமுக தரப்புல இருந்து. ஒன்னு, இந்த ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு 2020 ரெண்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ரிட் பெட்டிஷன் 19 WP 35/41 ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் சொல்லிட்டு என்சிஎஸ்சி இதை விசாரிக்க கூடாதுன்னு போறாங்க. இன்னொரு சைட்ல எல்முருகன் பேர்ல எல்லாம் உங்களுக்கு மான நஷ்ட ஈடு வழக்கு வேற போடுறாங்க, இவங்க வந்து எங்க பேர்ல இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இன்னார்கிட்ட இருந்து வாங்கினோம், 74 இது வாங்கப்பட்டது, அதுல இது வந்து பஞ்சமி நில. இதுக்கு சார்பாக 2019 சென்னை கலெக்டர் சார்பாக அன்றைய அதிமுக அரசு வந்து உங்களுக்கு சென்னையிலேயே பஞ்சமி நிலங்கள் கிடையாதுங்கிறாங்க. முதல்ல பஞ்சமி நிலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகள் கீழான இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள், அதுவும் ஆரம்பத்தில் இது இப்போ 19ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் நேரடியாக அப்போ கம்பெனி ஆட்சி, அவங்க இந்தியாவிலிருந்து அடிமை வியாபாரம் அருமையாக பண்ணி கொளுத்து பணம் சம்பாதிச்சாங்க. சர்ச்சு மிஷினரி எல்லாரும் இந்த வியாபாரத்தில் கொளுத்தியாக சம்பாதிச்சாங்க. இந்தியாவில் வசதி இல்லாத மக்கள் என்ற நிலையில் பெரும்பாலும் அவர்கள் இந்த எஸ்சி ஜாதியினர், நிலமற்ற தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், இவர்களை உங்களுக்கு டீ எஸ்டேட்டு இது சக்கரை இது மாதிரி உங்களுக்கு ஆப்பிரிக்கா இது ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இது பண்ணாங்க. இது வந்து பிரிட்டன்ல உங்களுக்கு சர்ச்சுக்கு எதிராக எழுந்த ஹியூமனிசத்துல பெரிதாக விவாதிக்கப்பட எங்கெல்லாம் எந்த நாட்டிலிருந்தான் இப்படி பண்ணமோ அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அங்க ஒரு மூமெண்ட் வந்து அதுல டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு லேண்டு கொடுக்கறது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இது நமக்கு 892 தான் வந்தது. இதனுடைய முக்கியமான காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகள் அடிமை வியாபாரம் பண்ணதுல மாட்டிக்கிட்டதுனால வந்தது. சென்னையில வந்து டெப்டி கலெக்டரா இருந்தவர் 17ஆம் நூற்றாண்டுல 7 ஒரு டெப்டி கலெக்டர் இருந்தார். அவர் இங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு 62 கப்பல்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனார். சென்னையில இருந்து அவர் கொள்ளையடிச்சிட்டு ஒரு கப்பல்ல ஏத்த முடியாம இருந்த ஒரு பெரிய தேக்கு மரம் தான்
செஞ்சார்ஜ் கோட்டையில உங்களுக்கு இதுவா கொடிமரமா இருந்துச்சு. ஏல் வந்து அவன் அங்க பிரிட்டன்ல போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து யாரெல்லாம் பிரிட்டன் போனாங்களோ அங்க அவங்க வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு இன்னைக்கு சொல்ற மாதிரி அங்க சந்திப்பாங்க. அதாவது பிரிட்டன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு, இந்தியாவை விட உங்களுக்கு தமிழ்நாடு சைஸ் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் அங்க இருக்கிற மொத்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் 37 பேர் என்னமோ இந்தியாவில் கொள்ளையடிக்கிறவங்க சொந்தக்காரன் அங்க செலவு பண்ணி பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிறான். இதை தடுக்கிறதுக்கு அவங்க பேர்லாம் அங்க இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் நடக்கும். இதுல தப்பிக்கிறதுக்காக ஏல் வந்து தான பிரபுவா மாறுறாரு. இங்க சென்னையில ஏதோ எந்த கோயில்லையோ இல்ல கலை பொருள் ஒண்ணை எடுத்து அமெரிக்கால இருக்கிற ஏல் பைபிள் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறாரு. அதை அவங்க வித்து அது இன்னைக்கு உலகில் கிட்டத்தட்ட 8வது இது அதிசயம்னு சொல்ற மாதிரி ஏல் பல்கலைக்கழகம் இருக்கு. ஆனால் சில வருடங்கள் முன்பாக அந்த ஏல் அடிமை வியாபாரம் செஞ்சார் அவரு பேர்ல வேண்டாம்னு அங்கேயே ஒரு மூமெண்ட் வந்தது. ஸோ இந்த அடிமை வியாபாரம்ங்கிறது கிறிஸ்தவ சர்ச்சு மிஷனரிகள் மற்றும் பிரிட்டன் மிக அடிமையாக அதிகமாக செய்து மாட்டிக்கொண்டு அதிலிருந்து தப்புவதற்காக டிப்ரஸ் கிளாஸ் மக்கள் அவர்களுக்கு லேண்ட் கொடுக்கறதுன்னு வந்ததுதான் இந்த பஞ்சமி நிலம். இதுல தமிழகத்துல மாத்திரம் 12 லட்சம் ஏக்கர் கொடுத்ததாக சொல்லப்படுது. இப்போ இப்படி கொடுக்க இப்ப சென்னை மாநிலத்து மாகாணத்தை மாவட்டத்திலேயே இல்லை அப்படின்னு கலெக்டரிஸ்ட் கொடுத்தாங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் மெட்ராஸ் கார்பரேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட நங்கநல்லூர்னா இப்ப மெட்ராஸ் கார்பரேஷன்ல வந்துருச்சு. முன்னாடி ஆலந்தூரோட முடிஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சென்னை கார்பரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு சென்னை, அதாவது அன்னைக்கு சென்னைங்கிறது மவுண்ட் ரோடு இப்ப திருவல்லிக்கேணி ஜார்ஜ் டவுன் இது மாத்திரம்தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கு செங்கல்பட்டு மாகாணத்துல வந்துருச்சு. சரி இதுல என்ன ஆச்சுன்னா, திரு ராமசீனிவாசன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருன்னு உடனே அவர் வந்து எஸ்சி ஜாதியை சேர்ந்தவர் இல்லை, அதனால அவர் போட்ட அவரால் இதுக்கு அவருக்கு இதில் கேட்கறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. உடனே பிஜேபி சார்பாக எஸ்சி அணி தலைவராக இருந்த திரு தடா பெரியசாமி இணைஞ்சுக்கிறார். ஸோ அப்போ அந்த அந்த இஷ்யூ வரல. ஸோ அவர் ஆக்சுவலாக இதற்கு முன்பாகவே பஞ்சமி நிலங்கள் மீட்புல மிகவும் நிறைய பல ரெக்கார்டுகளை எடுத்துக்கிட்டு பல போராட்டங்களை அங்கங்க மக்களிடம் செய்யறதுக்கான உதவி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே வாங்கின ரெக்கார்டை வச்சுக்கிட்டு 1932 அன்னைக்கு இருந்த சென்னை செங்கல்பட்டு மாவட்ட இதை எடுத்து கொடுத்து அங்க நுங்கம்பாக்கம் பக்கத்துல கோடம்பாக்கம் வில்லேஜ்கள், கோடம்பாக்கம்ங்கிறது புளியூர் வில்லேஜ்னு வரும், இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பஞ்சமி நிலம் இருக்குங்கிறத காட்டுறாரு. இன்னொன்னு, அவர் விசாரணை போது அங்கே எஸ்சி மக்களுக்காக ஒரு ஹாஸ்டல் இருந்தது, அங்கே நான் தங்கி படித்துள்ளேன்னு ஒரு வயதான பாட்டி கொடுத்த வாக்குமூலம் எல்லாம் வச்சிருக்கார். ஸோ இப்ப இவங்க திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக அரசு கொடுத்த கலெக்டர் கொடுத்தது எல்லாமே தவறுன்னு ஆகுது. இப்ப இவர் இருந்த ராமசீனிவாசனுக்கு உரிமை இல்லைன்னு போட்டவங்க தடாஸ் பெரியசாமி வந்தவொன்னு அது சொல்ல முடியாது. அதனால எஸ்சி எஸ்டி கமிஷனி விசாரிக்க கூடாதுங்கிறத மெயினா எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அதே சமயத்துல அவங்க சைட்லயும் டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமையில இப்ப ஏன் அவங்க அதை கையில எடுக்கிறாங்க, முன்னாடி அதோட சேர்மனா வந்து எல்முருகன் அவர்கள் இருந்தாரு, இப்ப யாரு பிஜேபி சார்ந்தவங்க இல்ல, அப்படி இருக்கப்ப ஏன் அவங்க வந்து இந்த எஸ்சி எஸ்டி கமிஷன் வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா இருக்காங்க? இல்ல அதான் முதல்ல என்ன பண்றாங்க, பிஜேபி கம்ப்ளைண்ட் கொடுத்தது பேராசிரியர் ராமசீனிவாசன், அவர் எஸ்சி இல்ல, அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு லோகோ ஸ்டாண்டி இல்லை, ஏதாவது இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எஸ்சி எஸ்டியா இல்லாத ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அந்த பக்கம் பார்த்தால் அங்கே துணைத் தலைவராக இருந்த எல்முருகனும் பிஜேபி ரெண்டு பேருக்கும் பொலிட்டிக்கல் வெண்டட்டா இருக்கு, அதனால இவங்க விசாரிக்க கூடாது. முதல்ல எஸ்சி இல்லைன்னாங்க, இப்ப தடா பெரியசாமி வந்தவுடனே எஸ்சி இஷ்யூ போயிடுது. அதே சமயத்துல டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை வர்றப்ப அவங்க என்ன பண்றாங்க, 1974 நாங்க ஒரு சேல் டீட்ல லேடி மாதவன் அப்படின்னு பார்வதி மாதவன் சொல்லிட்டு ஒரு நீதிபதியுடைய மனைவி கிட்ட இருந்து இந்த இடத்த வாங்கினோங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பர் 4381 1974 சேர்ந்த டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப தடா பெரியசாமி என்ன பண்றாரு, அந்த டாக்குமெண்ட்டை வாங்க பாக்குறாரு. எந்த ஒரு டாக்குமெண்டாக இருந்தாலும் யார் வேணும்னாலும் சர்டிஃபைடு காப்பி அப்ளை பண்ணி வாங்கலாம். போட்டால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இல்லவே இல்லை,
அப்படின்ட்டாங்க 4381 of 1974. ஆனா இவங்க பட்டா மாற்றத்துக்கு ஒண்ணு கொடுத்தப்ப அந்த பட்டாக்கு சான்றிக்கிறப்ப இந்த அவங்க என்ன சொன்னாங்க, அந்த லேண்ட் வந்து அந்த நீங்க சொன்ன அந்த முன்னாள் ஜட்ஜ் மனைவிட்டு இருந்து வாங்குறாங்க, அது வந்து இல்ல, அந்த பத்திரம் இல்லைன்னு சொல்லி தடா பெரியசாமி அவர்களுக்கு வந்திருக்கா? இல்ல, அதான் அவங்க சொன்ன டாக்குமெண்ட் நம்பர் 4381. அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு இவர் அப்ளை பண்ணா அப்படி ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னு வருது. இவங்க அந்த டாக்குமெண்ட்டை சொன்னதோட ஒரு பட்டாவையும் கொடுக்குறாங்க. அந்த பட்டால பார்த்தா 4383 இருக்கு, ஒரு ரெண்டு நம்பர் தள்ளி. சரி, அந்த டாக்குமெண்ட் சர்டிபிகேட் காப்பி வாங்கி பார்த்தால் இதெல்லாம் சைதாப்பேட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இப்ப கோடம்பாக்கத்துல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு, அப்ப சைதாப்பேட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். சைதாப்பேட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்ணி பார்த்தா அந்த டாக்குமெண்ட் திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு இடத்துடைய டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த நீதிபதி, நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டும் சரியில்லை, யாருக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பிஜேபிக்காரங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது பொலிட்டிக்கல் வெண்டாட்டாவா இருந்தா அதுவும் தப்பு இல்லை. இப்போ உதாரணமா இப்ப அதிமுகல இருக்கிற அமைச்சர்கள் மேல இவங்க வழக்கு போடுறாங்க, இப்ப பொன்முடிக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கிற அந்த வழக்கு அதிமுக போட்டு டிவிஎஸ்சி நடத்தி தான் வந்திருக்கு. அதனால இது ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி, ஒரு கட்சி தவறு செஞ்சா இன்னொரு கட்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த என்சிஎஸ்சியோ நீதிமன்றமோ சாட்சிகள் அடிப்படையில தரவுகள் அடிப்படையில தான் பார்க்கும். இப்ப அப்ப உங்களுக்கு அனுப்பிச்சது எல்முருகன் அனுப்பிச்சிருக்காரு, அதனால இது எல்முருகன் இப்ப அங்க இல்லைங்கிறதுனாலயும் இப்ப வேறு ஒருவர் இருக்கிறதுனால புதுசா இன்னொரு நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்க உங்க தரவுகளை கொடுங்க, அது நீங்களும் அதை கம்ப்ளீட்டா கொடுக்கலாம், அதை அவங்களும் பார்த்துட்டு அப்செக்ஷன்ஸ் கொடுக்கலாம், தடா பெரியசாமியும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனும். ஸோ தரவுகள் அடிப்படையில ஃப்ரெஷ்ஷாக விசாரணை என்சிஎஸ்சி செய்யலாம் அப்படின்ட்டாங்க. இப்ப இதுல ஒண்ணு பார்க்கணும், இப்போ எஸ்சி மக்களுக்குரிய இடத்தன்னு சொன்னால் என்றைக்குமே திமுக எஸ்சி மக்களுக்கு நாங்கள் உதவுபவர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கு. இது அவர்கள் தெரிந்து வாங்கியிருந்தாலும் தெரியாம வாங்கியிருந்தாலும் தவறுதான். சரியா, தெரியாம வாங்கியிருந்தா கூட இதை பத்தி எப்படி சட்டம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இதை ஒருவர் எனக்கு அலோகேட் ஆயிருக்கு, நான் இன்னொருத்த எஸ்சின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு விற்கிறார், அவர்கிட்ட இருந்து கை போய் உங்களுக்கு ஒரு உங்க கையில வந்திருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு டேக் ஓவர் பண்ணா கடைசியா வாங்கிய நான் எஸ்சிக்கு காம்பன்சேஷனே கொடுக்க வேண்டான்ட்டுருக்கான் சட்டம். பட் இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு தாண்டுமாங்கிறதுல எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு. ஒரு 25-50 வருஷத்துக்கு மேல பெர்பச்சுவலா கொடுக்க முடியுமாங்கிறது இஷ்யூ. பட் இது பஞ்சமி நிலமாங்கிறது கேள்வி. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏ ராஜாவை எடுத்துக்கங்க, அவர் எஸ்சி ஜாதியை சேர்ந்தவர், அவர் இதுல பெரம்பலூர் தொகுதி எம்பியாக இருந்தவர், அவர் அப்ப ஜெயிச்சப்போ அது எஸ்சி மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி அந்த தொகுதியிலிருந்து. ஆனால் அந்த தொகுதியை மாத்தின எஸ்சில இருந்து பொதுவா மாத்துவாங்க, அதாவது 15-20% மேல ஒரு தொகுதியில 20 எஸ்சிகள் இருந்தால் அந்த தொகுதியை ரிசர்வ் ஆக்கலாம். பட் ஒரே தொகுதி எஸ்சி ஆக்குறத விட ரொட்டேஷன்ல இருக்கணும், பக்கத்து தொகுதியிலையும் 15% மேல இருக்கு, அப்படி மாத்தினதுல அது பொது தொகுதியா மாறிடுது. இப்ப அவரை நாங்க பொது தொகுதியில நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர்ல இருந்து தாண்டி போய் சேலம் கோயம்புத்தூர் நீலகிரியில போய் நிறுத்த வச்சிருக்காங்க. அப்ப ஒரு எஸ்சி ஒரு அமைச்சர் லெவல்ல இருக்கிற ஒரு சீனியரை கூட நாங்க பொது தொகுதியில நிறுத்த மாட்டோங்கிற ஒரு கொள்கையை கொண்டிருக்காங்க. வேற இன்னும் சொல்ல போனால் இந்த அமைச்சரவையில எஸ்சி ஜாதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த சமூக நலத்துறை அந்த மாதிரி ஒரு பெரிய பவர் இல்லாத அமைச்சரவையில தான் இதுவரைக்கும் நியமிச்சிருக்காங்க. இப்ப அசுரன் படத்தை பார்த்துட்டு ஒரு ட்வீட்டை போட்டு இவர் மாட்டிக்கிட்டாருன்னா, இப்ப ரீசெண்டா இன்னொரு படத்துல பார்த்தா இந்த உங்க கட்சியில வந்து எந்த போஸ்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை இன்டைரக்டா கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலா என்னாச்சுன்னா பருதி இளம் பழுதின்னு எழும்பூர் எம்எல்ஏவா இருந்தவருக்கு துணை சபாநாயகர் கொடுத்தாங்க. சாதாரணமா துணை சபாநாயகரை சபாநாயகர் ஆக்குவாங்க, ஆனால் எஸ்சிக்கு முன்னாடி எல்லாரும் எழுந்து நிக்கணும், சபாநாயகர் வந்து அனைத்து எம்எல்ஏக்களும் எழுந்து நிக்கணும். சோ திமுக அதை விரும்பலன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் அதிமுக வந்த பிறகு திரு தனபால் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. சரி, காமராஜர் காலத்துல அவர் ஒரு எஸ்சியை இந்து அறநிலையத்துறை அமைச்சரா வச்சார், கோயிலுக்கு வந்தா எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அமைச்சருங்கிற முறையில. சோ இது வந்து மக்களுக்கு உதவுற சமூக சமநீதி பாக்குற நேர்மையானவர்கள், வெறும் வாயில் சமூக நீதி பேசுறாருங்கிறது இது எல்லாம் நிரூபிச்சிருங்கிறதுனால இவர்கள் எம்சிஎஸ்சிக்கு தேசிய எஸ்சிஎஸ்டி வாரியத்திற்கு ஆணையத்திற்கு உரிமை இல்லைன்னு சொன்னது இப்ப நீதிமன்றம் சரியில்லை அப்படின்னு இந்த வழக்க போட்டதே அந்த ட்ரஸ்ட் சார்பா ஆர் எஸ் பாரதி.
விசாரிக்க கூடாது அப்படின்னு போட்டது அந்த ட்ரஸ்ட் சார்பா உள்ள ஆர் எஸ் பாரதி அவர்கள். ஆமா, இப்ப இதுல இன்னொரு பிரச்சனையும் வருது. இந்த இந்த இடம் வந்து 74 இடம் வாங்கி கட்டினாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்தை கட்டுறதுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், வீராணம் குழாய் மூலம் வீராணம் போடுற கொண்டு வரோம் அப்படின்னு அந்த காலகட்டத்துல ஒரு திட்டம் போட்டு அதுக்கு டெண்டர் விட்டப்ப திரு முரசிலிமாறன் நண்பர் ஒருத்தருக்கு கான்ட்ராக்டரா இருந்தவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, அந்த திட்டம் ஃபெயிலியூர் ஆச்சு. ஆனால் 40 லட்சம் ரூபாய் உள்ள இந்த கட்டிடம், அதற்கு லஞ்சமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது என்பதாக சர்க்காரியா கமிஷன்ல வந்துருச்சு. சி சர்க்காரியா கமிஷன் இந்த முரசொலி இடமும் அலுவலகமும் இருக்கா, அலுவலகம் கட்டுவதற்கு அந்த கான்ட்ராக்டர் பணம் வாங்காது கட்டி கொடுத்திருக்காருங்கிறது இருக்கு அப்படிங்கிறது. இணையத்துல போய் நீங்க முரசொலி கட்டிடம் சர்க்காரியான்னு தேடினாலே அதை பத்தி பல்வேறு குறிப்புகள் உள்ளது. ஸோ இது வந்து எதையோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிக்குதுங்கிற மாதிரி வருது. இது இவங்களுக்கு வந்து ஒரு பேக்கரா இருந்தாலும் பிஜேபி தரப்புல இருந்து, இந்த தடா பெரியசாமி அவங்க தரப்புல இருந்து இது பஞ்சமி நிலம் அப்படிங்கறதுக்கு இவங்க சைடுல என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க? அதான் சொல்றேன், 1932 உடைய அன்னைக்கு கவர்மெண்ட் உடைய ரெக்கார்டை எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அதுல வந்து பஞ்சமி நிலம் இதுல குறைஞ்சபட்சம் இதுல இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொன்னா, நமக்கு நுங்கம்பாக்கத்துல இருக்கு, இது பக்கத்துல இருக்கிற புலியூர் வில்லேஜ். ஸோ சென்னையில கிடையாது அப்படிங்கிறது வராது. அதுக்கு அடுத்தது அங்க வந்து எஸ்சி எஸ்டிகளுக்கு மக்கள் ஜாதி மக்களுக்கான ஒரு ஹாஸ்டல் இருந்தது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் காட்டியிருக்காங்க. அங்க தங்கி படிச்சு நான் படிச்சேன்னு சொல்ற ஒரு வயதான மூதாட்டி, எஸ்சி ஜாதியை சேர்ந்த ஒரு மூதாட்டியுடைய வாக்கு மூலமும் எடுக்கப்பட்டதாக அவர் ஒரு காணொலியில சொல்லியிருக்கார். ஸோ அங்க அதற்கு முன்னாடி எஸ்சி எஸ்டிக்காக ஒரு ஹாஸ்டல் இருந்ததுங்கிறதுக்கு நேரடியா இல்லைன்னா கூட, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லைன்னா கூட மறைமுகமாக அங்க அதுதான் இருந்ததுங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாத்தையுமே ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். பிரச்சனை என்னன்னா, நான் 1834 1890 1860 1860 கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 வருட ரெக்கார்டுகள், அத்தனை பட்டாவையும் அப்பதான் முத முதல்ல பட்டாக்கள் போடப்பட்டது, எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஏத்தணும், 2 மாசத்துல ஏத்தணும், 6 மாசத்துல ஏத்தணும்னு பல தீர்ப்புகள் வந்து 2 வருஷமாயும் ஏத்தப்படலை. இதெல்லாம் ஏத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எல்லோருமே யார் வேணா அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஒழுங்கா வேகமா செய்யணும், அது எல்லா பட்டாவையுமே இதை பண்ணணும். இப்போ உதாரணமா ஆலந்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இதுல வந்து அது கண்டோன்மெண்ட் எடுத்துக்கூடிய பட்டாக்களை பார்க்க முடியாம பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் இல்லாம எல்லாருடைய பட்டாவையும் ஆன்லைன்ல கொண்டு வரணும், வெளிப்படையான ஆட்சி வேணும். இது பஞ்சமி நிலம் தானே ஒண்ணு ஐயா, அதுக்கு என்ன காம்பன்சேஷனோ இதோ ஒரு விதமாக அதை சரி செய்யணும். இது மிக தெளிவாக தெரிந்தோ தெரியாமலையோ நடந்த விஷயமாக இருந்தா கூட எஸ்சி மக்களுக்கு சமூக நீதி பேசும் திமுக, நிஜமாக நாங்கள் சமூக நீதி செய்கிறோம் ஒரு மிகப்பெரிய உதவியோ இல்ல, நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை செய்யணும்.